இன்னைக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடினாலும் திருமணத்துக்கு பொண்ணு தேடினாலும் என்ன கவனிக்கப்படுது அப்படின்னு சொன்னால், நல்ல தொழிலும் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிற மாப்பிள்ளையும் தான் பார்க்கணும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய நினைப்பாவும் இருக்கு. மாப்பிள்ளை பார்த்துருக்கி நாளை அன்றைக்கு கல்யாணம் பண்ணா என்ன தொழிலுன்னு தான் நாம் விசாரிக்கிறேன். என்ன தொழில் அவருக்கு? அவர் வெளிநாட்டில், அவர் வந்து அமெரிக்காவில், அவர் வந்து யூகேயில், ஆஸ்திரேலியாவில் வெக்கேஷன் வந்திருக்கார். கல்யாணம் பண்ணிட்டு போய் எடுக்க போகிறார். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், நல்ல மாப்பிள்ளை. அங்கே இருக்கிறவங்களை நான் அவமானப்படுத்தலை, நல்லவங்களும் இருக்கிறாங்க, தொழில் செய்கிறவங்க நல்ல இல்லைன்னு சொல்லலை. அதை மட்டும் கவனிக்கிறது தான் தப்புங்கிறோம். அதை மட்டும்தான் கவனிக்கிறோம். நம்ம கை நிறைய சம்பாதி, அவன் என்ன கொள்கை, அவனுடைய ஈமானுடைய நிலைமை என்ன, மார்க்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம கவனிக்க மாட்டேங்கிறோம். அப்போ ஒரு மாப்பிள்ளையை தேடும்போது நம்ம என்ன கவனிக்கிறோம் என்றால், கை நிறைய சம்பாதிக்கிறான். சோத்துக்கு தான் நம்ம அலையிறமே தவிர தீனுக்காக நம்ம அலைஞ்ச மாதிரி தெரியலை. மறுமைக்காக நம்ம நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணலை. அதே மாதிரியாக பொண்ணு பார்க்க போனால், இன்றைக்கி முதல்ல வந்து சீதனத்தை ஓப்பனாக கேட்குறது, வீடு காணி கடை ரூமெண்டு கேட்குறது. இப்போ கொஞ்சம் சீதனத்தை பற்றி எல்லோரும் பயம் பண்ண பயம் பண்ண, உள்ளதும் ஒரு புள்ள இருக்கிற இடத்த பொண்ணு எடுக்கிற எப்படியும் கிடைக்குமெண்டு நல்லா தெரியும். உள்ளதும் ஒரு புள்ள அப்போ இன்றைக்கி என்ன பார்க்குறாங்க, பொண்ணு எடுக்கிற அழகா அரிக்காவா, வெள்ளை அரிக்காவா, சொத்துக்கள் சேருமா, ஃபேமிலி எப்படி, இதைத்தான் பார்க்கமே தவிர அங்கே மார்க்கம் இருக்குதா அப்படின்ட்டு நாங்கள் பார்க்குறோம் இல்லை. அதனால தான் கல்யாணம் மண்டு வந்தால் அந்த பொண்ணுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்குற கலாச்சாரம் மூடி மறைஞ்சு போச்சு. கல்யாணம் மண்டு வெறுகுதாம் நெருங்குதாம் வண்டா இவளுக்கு தொலை பழகி போகிற இடத்துல தொழுகையை பார்ப்பாங்க. தொலை பழக்கணும், தொழணும், குருவானை கொஞ்சம் பழக்கணும். இன்னும் கல்யாணம் பண்ண போகிறாள், இன்னும் ஒழுங்காக குருவான உதை தெரியாண்டு ஒரு ஆலிமாவை பிடிச்சி ஒரு பொம்பளையை பிடிச்சி இந்த பிள்ளையை கொஞ்சம் குருவானை திருத்துங்க, போகிற இடத்த பழிப்பாங்க ரெண்டு, குருவான உதை கொடுத்து தொழுகையை பற்றி படித்து கொடுத்து சமைக்கிறத சொல்லி கொடுத்து தீவனங்கள் செய்கிறத கற்றுக் கொடுத்து ஒன்றும் தெரியாண்டு செல்லப்படா போகிற இடத்த எல்லாம் செய்ய தெரியணுமென்று பழக்க வேண்டிய அந்த பொண்டுகளுக்கு, அந்த பெண்களுக்கு இன்றைக்கு கல்யாணம் நெருங்குதுண்டா ஃபேஷியலுக்கு மட்டும்தான் அனுப்புகிறோம். ஏன்டா அதுதான் மாப்பிள்ளைக்கு தேவை. வெள்ளையாகவும் சொண்டு சிவப்பாகவும் இருந்தால் போதும். இதாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இங்கே மார்க்கும் கவனிக்கப்படலை. பொம்பளையில் அழகும் பணமும், ஆம்பளையில் வருமானமும் சொத்தும், இதைத்தான் பார்க்குறோமே தவிர மார்க்கம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, துன்கஹுல் மர்அலி அர்பைன், ஒரு பெண்ணை நாலு விஷயத்துக்காக திருமணம் முடிச்சுக்குவாங்க. ஒரு பெண்ணை நாலு விஷயத்துக்காக திருமணம் முடிப்பாங்க. லி ஜமாலிஹா, அவள் அழகாக இருக்கிறாங்கிறதுக்காக, ஒலி ஹசபிஹா, அவளுடைய வம்சம் உயர்ந்த வம்சம்ங்கிறதுக்காக, ஒலி மாலிஹா, அவள் பணத்துக்காக, ஒலி தீனிஹா, அவள் மார்க்கத்துக்காக, இந்த நாளுக்கும் கல்யாணம் முடிப்பாங்க. ஆனால் இதில் நாலாவதாக சொன்ன ஃபலு ஃபர்பிதா தித்தீன், மார்க்கம் உள்ளவளை கல்யாணம் முடித்து வெற்றி பெற்றுக்கொள், இல்லை என்றால் தரிபத் எதாக், உன்னுடைய ரெண்டு கையும் நாசமாக பெய்திடும். மார்க்கம் இல்லாட்டி நாசம்தான் அப்படின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது அப்படியே ஆண்களுக்கும் தான், பொண்ணை பார்க்குறதுல மார்க்கமுள்ள பெண்ணை பார்க்குற மாதிரி தான் ஆண்களையும் மாப்பிள்ளை மார்க்கமுள்ள மாப்பிள்ளையாண்டு பார்க்க வேண்டிய கடமைப்பாடு இருக்குது. அங்கேருந்து தான் ஒரு குடும்பம் சமையுது, ஒரு குடும்பம் உருவாகுது. இந்த திருமணம் என்கிற அந்த விதை நடுற இடத்துல இருந்து தான் அந்த குடும்பம் என்கிற அந்த விருட்சம் வெளியே வருது. அங்கேயே இஸ்லாம் இருந்திருக்கணும், மார்க்கம் இருந்திருக்கணும். அந்த மார்க்கம் அங்கே கவனிக்கப்படுறதில்லை. அதுக்கு பெரிய ஒரு அடையாளம், அந்த கல்யாணமே ஒரு கலாச்சார சீர்கேடாகவே நடக்குது. ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அதில் டஸ்ட்டு வச்சு பலூன் உடச்சி, அதில் சோடாவை குலுக்கி ஊற்றி விட்டு, அதில் சினோவை கொட்டி விட்டு, அதில் மாப்பிள்ளை பொண்ணை வச்சு எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து, இதில் வந்து மாப்பிள்ளைக்கு வேறு பொம்பளையில் போய் சோடாவில் ஸ்டோவை போட்டு பறிக்கி விட்டு, இதில் அஜ்நபி மஹ்ரமி உறவுகள்ங்கிறது தூக்கி வீசப்பட்டதாகவும், இஸ்லாமிய மார்க்கம் அங்கு கசக்கி சுருட்டப்பட்டதாகவும் ஆக்கிய இந்த வாழ்க்கையை ஆரம்பித்தா எப்படி அல்லாஹ்வோட பரக்கத் தெரியும்? ஒரு அல்லாஹ்வோட பயம், ஒரு அல்லாஹ்வுடைய அச்சம், நபியுடைய வழிமுறை அங்கே இல்லை. மகர் கொடுப்பு, ஈஜாப் கபுல் நடப்பு அங்கே இல்லாமல் போகுது. அப்போ எப்படி ஒரு குடும்பம், ஒரு இஸ்லாமிய குடும்பமாக, ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி உள்ள ஒரு குடும்பமாக அமையும்? இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன? மறுபடி நாம் தூசி தட்ட வேண்டியது, மறுபடி நாம் கவனிக்க வேண்டியது, மார்க்கம் நம்மக்கிட்ட இருக்கிறதா? எந்த பள்ளிக்கு பயானுக்கு போனால் அந்த பள்ளியில் பயான் பண்ணுறவர் அரபுலேயும் தமிழ்லேயும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க.
அரபில் சொல்கிறதும் தமிழில் சொல்கிறதும் ஒரு விஷயந்தான். இன்னல் ஹம்தலில்லா நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹுன்னு சொல்லி ஒரு வசனத்தை சொல்கிறாங்க இல்லையா, அதில் சொல்கிறதும் தமிழில் சொல்கிறதும் ஒன்று தான். என்ன சொல்கிறாங்க, துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹு தஆலா தீனில் வச்சிக்கான். தீனுங்கிறது அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இந்த ரெண்டையும் அணு அணுவாக பின்பற்றி வாழ்கிறதுல தான் வெற்றி இருக்குது. அப்போ துன்யா ஆஹ்ராவுடைய வெற்றி அல்லாஹு தஆலா மேலான தீனில் வச்சிக்கான். தீனுங்கிறது அல்லாஹ்ட குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறையும். குர்ஆனும் ஹதீஸும் தான் தீன். இந்த குர்ஆன் ஹதீஸை நாம் பின்பற்றத வலியுறுத்தினாலும் நாம் வலிந்து போய் கேட்குறதாக இல்லை. என்னமோ காதில் அது ஒரு மந்திரம் ஓதப்படுற மாதிரி ஓதப்படுதே தவிர அதை கவனத்தில் எடுக்கிறதில்லை. எத்தனை தடவை கேட்டிருப்போம், மார்க்கம் என்பது அல்லாஹ்ட கட்டளை, ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறைண்டு. எங்கேயாவது இது அல்லாஹ்ட கட்டளையா, இது ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறையா என்று நாங்கள் கேட்டு அதை பின்பற்றின சரித்திரம் இருக்கா. அப்போ என்ன தீன், என்ன மறுமை வெற்றி, எம்மை வெற்றி, ஈருலக வெற்றி என் தீனில் இருக்கு, தீனில் இருக்கண்டா. அந்த தீனை எப்படி நாங்கள் எடுக்கணுமென்றே சொல்லி தந்திருக்கு தானே. அல்லாஹ்ட கட்டளை, யார் ரசூலுல்லாஹ்ட வாழ்க்கை வழிமுறையா, ஏன் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம், பார்க்கணுமே. அதை விஷயத்தில் ரொம்ப கவனிக்கணும். இந்த கல்யாணத்தில் ரொம்ப கவனிக்க வேண்டியவங்களாக நாங்கள் இருக்கு. அங்கேருந்து தான் ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து ஆரம்பிக்குது. அப்படி ஆரம்பித்த அந்த இஸ்லாமிய குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் இடையிடையே வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கு. எனவே முதல் விஷயம், ஒரு குடும்பம் மார்க்கமுள்ள ஒரு குடும்பமாக, இஸ்லாமுள்ள தீனுள்ள ஒரு குடும்பமாக இருப்பது தான் மனசுக்கும் மறுமைக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக ஒரு விடயமாக இருக்கும். இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். நமக்குள்ளே திருமணம் முடித்தவங்க இருப்பாங்க, திருமணம் முடித்து கொடுக்க வேண்டியவங்க இருப்பாங்க, திருமணம் முடிக்க வேண்டியவங்க இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நாம் இந்த மார்க்க விஷயத்தில் கவனம் செலுத்தணும். நமக்குள்ளே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நாங்களும் இந்த திருமண விஷயத்தில் தவறு விட்டிருந்தால் இருக்கிற மிச்ச காலத்தை மார்க்கத்தோடு கழிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டும். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்மக்கிட்ட தெரிந்த ஒரு மார்க்கம் அடுத்தவங்கக்கிட்ட போய் சேரணுங்கிறதுல நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மார்க்கத்தை பின்பற்றணும். நம்முடைய உயிர் இருக்கும் வரைக்கும் இந்த இஸ்லாத்தை எடுத்து நடக்கணும். இந்த மார்க்கத்துக்காக நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த கலிமாவுக்காக, நம்ம ஓதக்கூடிய இந்த குர்ஆனுக்காக பல இரத்தமும் சதையும் இந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது சஹாபாக்களுடைய வரலாறுகளை படிக்கும்போது நமக்கு தெரிய வருது. அவ்வளவு சிரமப்பட்டு இந்த இஸ்லாம் நம்முடைய வீடு வரைக்கும் வந்து நம்முடைய கால்கள் வரைக்கும் சேர்ந்துட்டு அதை நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அதை ரொம்ப நம்ம தூக்கி வீசிட்டு இருக்கிறோம். அது முற்றத்து மல்லிகை மணப்பதில்லைங்கிற மாதிரி மதிக்கப்படாத ஒன்றாகவே மிதிக்கப்படுது. அந்த நிலையை நாங்கள் மாற்றணும். நாங்கள் அந்த இடத்துல இருந்து திரும்ப முளைக்கணும். திரும்ப இந்த மார்க்கத்தை கொஞ்சம் தூசி தட்ட வேண்டும். இந்த கடமைப்பாடு எனக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது.